பின்னாடி சிக்கல்கள் அக்குபஞ்சர்ல உளவியல் அதுலயும் இந்த மனச்சமநிலை பற்றிய இந்த புரிதலை உள்ள கொண்டு போறது அப்படிங்கிற நம்ம எதிர்கால திட்டத்துல சில விஷயங்கள் தேவைப்படும். இப்ப அக்குபஞ்சர்ல பிஜி டிகிரி வேணும்னா அது எங்கள்ட்ட இருக்கும், ஆனா உளவியல்ல வேணும்னு கேட்பான். ஒரு கட்டத்துல யூஜிசி ரூல் அப்படியான விதிகள் இருக்கு. இப்ப ஒரு புத்தகத்தை பல்கலைக்கழகத்துல வச்சுட்டு நம்ம கூட்டமா செத்து போயிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு 100 வருஷம் கழிச்சு அது இருக்கும். யாராவது புரியுற ஒரு ஆள் திறந்து படிக்கும் போது புரிஞ்சிடும் இல்லையா. அதுக்காக அந்த வேலைக்காக சில பேர் வந்து திட்டமிட்டு ஆளுக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். வாய்ப்பு இருந்தால் ஒரு பிஹெச்டியாக பண்ணலாம்னு யோசனை இருக்கு. முதல் கட்டமாக ஒரு பிஹெச்டியாக உளவியலும் மருத்துவமும் இப்படி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஐயாவுடைய நூலை வந்து ஒரு பின்புலமாக கொண்டு அதை அப்படியே உள்ள சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பல்கலைக்கழக பாடநூலாக மாத்துறது தான் அதுக்கான ப்ராப்பர் ரூட்டு. குறுக்கு வழியும் யோசிச்சுட்டு இருக்கோம். நேரடியாக புக்கை கொண்டு போய் அங்கே வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேகத்துல வந்து உருமாறிட்டே இருக்கு எல்லாமே. அப்ப நம்ம சில டெக்ஸ்ட் மரபு வழியான சில பாடநூல்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கு. அந்த அடிப்படையில சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 1-2 ஆண்டுகளில் அது நடக்கும். சரி, இப்ப நேரடியா நம்ம வந்து உள்ள விஷயத்துக்கு வரலாம். உடலுக்கு ஒரு இயல்பு இருக்கு. என்ன இயல்பு? நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஏன் ஷார்ட்டா சொல்றேன்னா, உங்களுக்கு மனம் பற்றிய ஒரு தேடலை நீங்க துவங்கி நீண்ட காலம் இருக்கும், வாசிப்பு நீண்ட காலம் இருக்கும், ஐயாவோட பேசியிருப்பீங்க, நூல்கள் வாசிச்சிருப்பீங்க, இந்த 3 நாட்களும் தொடர்ந்து பேசிட்டு இருப்பீங்க. அதனால அத ஒரு உடல் பத்தி பேசிக் படிக்கிற ஆளுக்கு சொல்ற மாதிரி டீடைலா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. அப்ப இந்த உடல் என்ன செய்யுது அப்படின்னா, 3 வேலைகள் செய்யுது இந்த உடல். 3 வேலை செய்யுது. இதுக்கு பேர் வந்து ஹோலிஸ்டிக் பிசியாலஜி, உயர்நிலை உடலியல். இது வந்து டிகிரியில செகண்ட் இயர் சிலபஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா சும்மா ஒரு 2 வரியில சொல்லிடலாம், புரியறதுக்கு தான். இந்த உடம்பு என்ன செய்யுதுன்னா, தன்னைத்தானே உருவாக்கிக்கிறது. இப்ப நம்முடைய இந்த முழு உடலும் எங்கிருந்து வந்ததுன்னு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லுல இருந்து வந்துச்சு. அந்த செல்லுல இருந்து தேவையான உறுப்புகளாக ஒன்னா உள்ளேயே அம்மாவுடைய கருப்பைக்குள்ள ஒன்னா உருவாகி ஒரு பெரிய உருவமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னும் நிக்கல வளர்ச்சி இல்லையா, இன்னும் செல்கள் தினசரி பறந்துகிட்டே இருக்கு, சாகர வரைக்கும் பறந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த உருவாக்குதல் கிரியேஷன் அப்படிங்கிற வேலையை இந்த உடம்பு செஞ்சுட்டே இருக்கு, சதா சர்வகாலமும் செய்யுது. நம்ம என்ன செஞ்சாலும் செய்யுது, என்ன செய்யலனாலும் செய்யுது. அப்ப இங்க அடிப்படையாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த உடம்பு செய்யற முதல் வேலை வந்து உருவாக்குதல், உருவாக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது, அந்த உருவாக்குதல்ல இன்னொரு வேலையும் செய்யுது, நமக்கு தேவையான சத்துக்களையும் தானே உருவாக்குது. சத்தை தானாவா உருவாக்குது. அப்ப நமக்கு ஒரு டவுட் வந்துடும், இந்த காலத்துல கால்சியம்னு ஒரு பொருள் இருக்கு, அது சாப்பிட்டாதான் எலும்பு வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஊரெல்லாம். இந்த கால்சியம்னு ஒரு பொருளை எப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒரு 100 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது இல்ல, அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எலும்பு இல்லையா, இருந்துச்சுல. எந்த குழந்தையில இருந்து எலும்பு இருக்கு? இந்த உலகத்துல பிறந்த முதல் குழந்தையில இருந்தே எலும்பு இருக்கு இல்லையா. அப்ப கால்சியம் இருந்திருக்கு ஏற்கனவே உலகத்துல. கால்சியத்துக்கு கால்சியம்னு பேர் வச்சதுதான் நம்ம செஞ்சது, வேற ஒண்ணும் செய்யல. கால்சியத்தை நம்ம தயாரிக்கல, இயற்கை தான் தயாரிச்சு. அப்ப போய் யாரும் கால்சியம் சாப்பிட்டுட்டு இல்ல. அப்ப இந்த பொருளை கால்சியம்ங்கிற அல்லது மெக்னீசியம் உடம்புல இருக்கிற லட்சக்கணக்கான, இப்ப 1000 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், லட்சக்கணக்கான வேதியியல் பொருட்களை சத்துக்களை இந்த உடம்பு தானே தான் உருவாக்குச்சு, எந்த உதவியும் இல்லாம. அப்ப உடம்பு செய்யற முதல் வேலை உருவாக்குதல். உடம்பு என்ன செய்யும்? உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு விதி இருக்கு, அதுல குறுக்கிட்டா உருவாகாது. அது செய்யற வேலையை நான் செய்யறேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதோட வேலையை குறைச்சிக்கணும். அதுக்கு உணர்வு உண்டு. இந்த ஒவ்வொரு செல்லுகளுக்கும் மனம் உண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஒவ்வொரு செல்லுக்கும் மனம் உண்டு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு நபர் ஒரு வேலை செய்யறாரு, அந்த வேலை சரியா இல்லைன்னா தானே நம்ம குறுக்கிடுவோம். சரியா இருக்கும்போது குறுக்கிட வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம்னா குறுக்கிடுறோம். உருவாக எனக்கு எலும்பு ஸ்ட்ராங் ஆகணுமா, கொஞ்சம் கால்சியம் சாப்பிட்டுக்கிறேன். இரும்பு சத்து அதிகமாக வேணுமா, கொஞ்சம் ஏதாவது அயன் டேப்லெட் போட்டுக்கிறேன். இல்லைனா பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், முருங்கைக்காய் சாப்பிட்றேன். கண்டுபிடிச்சு சாப்பிட்றது. இந்த சத்து உள்ள இருக்குன்னு நம்பி சாப்பிட்ற உணவுகள் அல்லது சத்து இருக்குன்னு நம்பி சாப்பிட்ற மருந்துகள், இது ரெண்டுமே உடம்பினுடைய இயக்கத்துல உருவாக்கம் அப்படிங்கிற வேலையில நம்ம செய்யற குறுக்கீடு. இப்ப உடம்பு என்ன செய்யும்? அதோட வேலையை குறைச்சிக்கும். ரொம்ப சிம்பிளா உதாரணம் சொல்லலாம். கண் பார்வை மங்களா இருக்கு,
ஒரு டாக்டர்கிட்ட போறோம், கண் பார்வை மங்களா இருக்குன்னு சொல்றோம். அவர் டெஸ்ட் பண்றாரு, எவ்வளவு மைனஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு லென்ஸ் வச்சு பாருங்கன்னு சொல்றாரு, கரெக்டா இருக்கு. அதை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, வருஷம் வருஷம் செக் பண்ணிக்கோங்க. ஏன் செக் பண்ணும்? கண்ணாடியுடைய பவர் கூடும் அப்படின்னு சொல்றாரு. இதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, கண்ணுடைய பவர் குறையும்னு அர்த்தம். இல்ல கண்ணாடியுடைய பவர் கூடும்னா என்ன அர்த்தம்? கண்ணோட பவர் குறையும்னு அர்த்தம். அப்ப கண்ணாடி போட்டா கண்ணு என்ன? டாக்டர் சொல்றதா? நான் எதுவும் புதுசா சொல்லல, அவர் சொல்றதவே நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்ப கண்ணாடிங்கிற ஒரு வெளிப்புறமான ஒரு உதவி பொருள் தான் இது. இதை கொடுத்தோம்னா கண்ணு என்ன செய்யுதுன்னா, சரி பாக்குறதுக்கு வேற ஒரு பொருளை கொண்டு வந்துட்டாங்க, நம்ம இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு அதுக்கு தேவையான எனர்ஜியை உடம்புல வேற ஒரு இடத்துல பயன்படுத்து. அதுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, அறிவு இருக்கு. நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம்ல, அதோட சொந்த பொருள் அது. அதனால அது ரொம்ப யோசிக்கணும். நம்மளை விட அறிவாளி இன்னும் பேரறிவு அப்படின்னு சொல்றது வந்து உடம்புக்குள்ளதான் பிரதிபலிக்குது. நம்ம அறிவை விட அது பெரிய அறிவு. அப்ப இந்த கண்ணாடி போட போட கண்ணு என்ன செய்யுது? தன்னை சரிப்படுத்திக்கிற வேலையை நிறுத்திட்டு வேற வேலை பார்க்க போயிருது. கண்ணாடி போட்டவங்களுக்கு கண் பார்வை திரும்புறது இல்லை. நான் கண்ணாடி போட்டாலும் தான் எனக்கு எப்ப இது புரிஞ்சதோ கண்ணாடியை கழுத்து தூக்கி போட்டேன், சிரமமா இருக்கும். ஆனா படிப்படியா கண் பார்வை திருப்பி செய்யற, திருப்பி கொடுக்கற வேலையை உடம்பு சரி பண்ணும். அப்புறம் கண்ணு பிரைட் ஆயிரும். அப்புறம் கண்ணாடி போட்டீங்கன்னா கண் தெரியாது. அதான் நார்மல், அது ஆகும். இன்னும் சொன்னா குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை முன்னாடி போய் நில்லுங்களா, உங்களை பார்க்காது. அது கண்ணு தெரியுமா குழந்தைக்கு? தெரியும், ஆனா நம்மள தெரியாது. எதையோ பார்க்கும் அப்படி, எங்க வெளிச்சம் தெரியுதோ அதை பார்க்கும். நிறக்குருடு குழந்தை பிறக்கும்போது. குருடுன்னு சொன்னா நமக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? குழந்தை குருடு, காதுல கேட்கிற ஒளியை பிரிச்சறிய முடியாத செவிடு, ஊன முற்றுறது, நடக்க தெரியாது, கால் இருக்கும் நடக்காது, கை இருக்கும் நீட்ட முடியாது, நீட்டினீங்கன்னா உடஞ்சு போயிடும், உடஞ்சுதான் இருக்கும் இல்லையா? வாய் இருக்கும், ஒண்ணு சாப்பிட முடியாது, திடப்பொருள் எதுவும் உள்ள போகாது, எல்லாமே இருக்கும், ஆனா முழுமை அடையாத படைப்பு. அடுத்த 3-5 வருடங்கள்ல தான் முழுமை அடையுது. படிப்படியா படிப்படியா முழுமை அடையுது இல்லையா? இதெல்லாம் யார் செய்யறா? அந்த உடல் தன்னைத்தானே உருவாக்கி அது எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணுமோ அத்தனை வருஷத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் உருவாக்குறது இந்த உடல். அதுல போய் நம்ம இடையில போய் நம்ம அறிவை நுழைச்சு குறுக்கிட்டோம்னா அந்த வேலையை நம்மள்ட்ட விட்டுட்டு அது வேற வேலை பார்க்க போயிடும். அதனால என்ன தீங்கு வந்தாலும் உடம்பு கவலைப்படாது, ஏன்னா நீங்க தானே பொறுப்படுத்திருக்கீங்க. பொறுப்பெடுத்தா அது நம்முடையது. பொறுப்பு எடுக்கலன்னா அங்க ஒரு வேலையும் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். உடம்பு செய்யற இரண்டாவது வேலை குணமாக்குதல். உடம்பு வந்து குணமாக்கும். குணமாக்குறதுனா என்ன? குணமாக்குதலா நான் ஷார்ட்டா சொல்றதுன்னா, நீங்க நினைவு வச்சுக்கிறதுக்காக 4 பாயிண்ட்ல சொல்லலாம். 4R அப்படின்னு சொல்றோம். அது ஆறு இருக்குல்ல இங்கிலீஷ்ல, அந்த ஆறு, 4R அப்படின்னா குணமாக்குதல். அது என்ன ஆறு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆறு என்னன்னா ரிமூவல். ரிமூவல்னா நீக்கிறது. எதை நீக்கும்? உடம்புல ஏதாவது தேவையில்லாத ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை நீக்கிடும். உள்ள தேவையில்லாத ஒண்ணு இருந்தா அதை நீக்கும். கழிவு நீக்கம்னு பேரு, மார்பிட் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிமூவல்ங்கிற வேலையை உடம்பு செஞ்சா அதுக்கு பேரு குணமாக்குதல். இப்ப நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்க, அது சரியில்லாததா இருக்கு, உள்ள போய் டைஜஸ்ட் ஆகல, இப்ப வாமிட் வருது, இது என்ன? இதுக்கு பேரு தான் ரிமூவல். வாந்தி நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனா நமக்கு கெட்டது, வேலை கெட்டு போகுதுல. அதனால உடனே நிறுத்தணும்னு உள்ள ஒரு டேப்லெட்டை போட்டு நிறுத்தி வைக்கிறோம். அப்ப வாந்தி எதுக்காக வருது? உடம்ப கிளியர் பண்ற குணமாக்கும் பேர் இயக்கத்தினுடைய நீக்கம்ங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் ரிமூவல். 1.1 வந்து ரிமூவல். உங்களுக்கு தேவையில்லாத ஒன்னை நீங்க எவ்வளவுதான் பாதுகாத்தீங்கன்னாலும் தூக்கி வெளியே போட்டே தீரும். உடம்போட போராட முடியாது, வெளியே ஏத்திரும். ஒண்ணு இது. ரெண்டாவது விஷயம் ரெசிஸ்டன்ட். ரெசிஸ்ட் அப்படின்னா எதிர்ப்பு. எதை எதிர்க்கும் உடம்பு? யாராவது உடம்புக்கு பொருத்தமில்லாத ஒரு பொருள் உள்ள வந்தா அதை எதிர்க்கும். ஒரு முள் உள்ள குத்திருச்சுன்னா, அந்த முள் நுனி உள்ள சிக்கிருச்சுன்னா என்ன நடக்கும்? அதுல வீங்கும், வலி வரும், சீல் பிடிக்கும், முள்ள வெளியேற்றும். அப்ப சீல் பிடிக்கிறது, வீங்கிறது, வலி வர்றது, எரிச்சல் வர்றதுலாம் இந்த முல்லை வெளியேற்றுகிற ரெசிஸ்டினுடைய வேலை. நம்ம இதெல்லாம் நோயின்னு வச்சுக்கோம். இது ரெண்டாவது ஆறு. ஃபர்ஸ்ட் ஆறு ரிமூவல், ரெண்டாவது ஆறு ரெசிஸ்ட், அந்நிய பொருள் எதிர்ப்பு. மூணாவது ஆறு வந்து ரீஃப்ரெஷ் அல்லது ரீசார்ஜ். ரீசார்ஜ் பண்றது. ரீசார்ஜ்னா நம்முடைய எனர்ஜி இருக்கு இல்லையா, கொஞ்சம் வேலை செஞ்சுட்டே இருக்கோம், அப்படியே டயர்டாயிடுறோம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம், உட்காந்துருக்கோம் கொஞ்ச நேரம், மறுபடியும் ஒழுங்காயிருது. எங்கிருந்து வந்தது இந்த எனர்ஜி? உடம்பு மறுசுழற்சி பண்ணுது. இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறதும் குணமாக்கும் வேலை. 3-6. முதல்ல வந்து கழிவை வெளியேற்றுகிறது,
ரெண்டாவது உள்ள எது வந்தா அதை வந்து தடுத்து நிறுத்தி வெளியேற்றுது. மூணாவது நம்ம இழந்த ஆற்றலை திரும்பி தருது. நாலாவது ரிப்பேரிங். ரிப்பேரிங்னா நம்முடைய உறுப்புகளோ உடம்புலையோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதை இன்னும் சொன்னா இந்த உறுப்பை உருவாக்குனதே உடல் தானே. இப்ப இவ்வளவு பெரிய எலும்பையும் கையையும் உருவாக்குனது யாரு? உடல். உடல் தான் உருவாக்குச்சு. அதே செல்லு தான் இப்ப வரைக்கும் என்கிட்ட இருக்கு. இப்ப நான் திடீர்னு கீழே விழுந்துறேன், என் கை உடஞ்சிருது, இதை யார் ரிப்பேர் பண்ணணும்? அந்த டாக்டரா உருவாக்குனாரு இந்த கையை? யாரும் இல்லை. உருவாக்குன ஆள் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே போய் தேடிட்டு இருந்தோம்னா அது கோணலா தான் செட் ஆகும், அல்லது அதனுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும், அது முழு இயக்கத்துக்கு வராம போகலாம். அப்ப இங்க என்ன நடக்குது? உருவாக்குனால உள்ள உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கல, அவரை நம்ம பார்த்து கேட்கவே இல்லை. கேட்காம என்ன பண்றோம்னா நம்மளே ரிப்பேர் பண்ணிக்கிறோம், முடிவு பண்றோம். அந்த ரிப்பேரிங்கிற வேலையையும் உடல் தான் செய்யும். நம்ம குழந்தைகள் பென்சில் செய்யும் போது கையை கிழிச்சுக்கிறது. இப்ப வந்து பென்சில் சாஃப்ட்னர் தான் இருக்கு. இன்னும் சொன்னா பென்சிலே வந்து டியூப்ல போடுற மாதிரி கொண்டு வந்துட்டான். அப்ப பழைய பென்சில் நான் சொல்றது சீவும் போது கை கிழிச்சிருது. கிழி அந்த காலத்துல எல்லாம் காயம் பட்டுச்சு அல்லது ஒரு ரத்தம் வந்துட்டு இருக்குன்னா என்ன செய்வாங்க? அதிகபட்சமா ஒரு துணியை எடுத்து ஈரத்துல முக்கிய அங்கே சுத்தி விட்டுருவாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எப்படி ரத்தம் உறையும்? ரத்தம்னா தானா உறையத்தான் செய்யும். தானா உறையும் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கா உறையுங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா இந்த உடல் உறைய வைக்கும்ங்கிற உண்மை புரியும். ரத்தம் உறையலன்னா என்ன ஆகும்? விக்டோரியா மகாராணி குடும்பத்துல பேஷண்ட் இருக்கான், ஹீமோஃபீலியா அந்த நோயோட பேரு. விக்டோரியா மகாராணி குடும்பத்துல நிறைய பேருக்கு இருக்கு அந்த நோய். அவனை கொல்றதுக்கு ஒரு குண்டூசி போதும், இப்படி குத்துனீங்கன்னா அது பூரா வெளியே வந்துட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது, செத்து சாகிற வரைக்கும் நிக்காது. அப்ப அந்த மாதிரி எதுவும் நமக்கு இருக்கா? நம்ம ரத்தம் நம்முடைய உடலினுடைய வேலையால உறையுது. ஏன் உறையுது? நம்ம உயிரை காப்பாத்துருக்கு. அப்ப இங்க விஷயம் என்னன்னா இந்த ரிப்பேர் பண்ற வேலையை உடம்பு செய்யுது, வெளியிலிருந்து வர்ற அந்நிய பொருளை தடுத்து நிறுத்துது, உள்ள உருவாகக்கூடிய கழிவுகளை வெளியே அனுப்புது இல்லையா. இந்த நான்கு வகையான ஆர், சும்மா நினைவுக்காக அப்படி ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கோம், 4R. இந்த நான்கு ஆறுகளையும் உடம்பு செய்யுது. அப்படி செய்யும் போது வர்ற தொந்தரவுகள், தொந்தரவு வரத்தானே செய்யும். ஒரு இடத்துல குழி வெட்டிட்டோம், அதை மூடும் போது பழைய மாதிரியே இருக்காது, கொஞ்ச நாள் ஆகும் அது சரியாது லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு. அப்ப அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல சில தொந்தரவுகள் வரும், காய்ச்சல், தலைவலி, எரிச்சல். நம்ம தொந்தரவுகள்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளவும் நோயினுடைய அறிகுறிகள் இல்லை, குணமாகறதுனுடைய அறிகுறி. இந்த குணமாகறதுனுடைய அறிகுறிக்கு தான் நம்ம மாத்திரை சாப்பிட்டு, அதை மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுது? குணமாக்கும் இயக்கத்துல நம்ம குறுக்கீடு பண்றோம். உருவாக்கத்துல குறுக்கிட்டா நோய் வந்துடும், குணமாக்குறதுல குறுக்கிட்டா நீண்ட கால நோய் வந்துடும். கிரானிக் டிசீஸ உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும்னா உடம்பு செய்யற வேலையை செய்ய விடக்கூடாது. உடனடியாக நோய் வேணும்னா உருவாக்க வேலையில உடனே தலையிட்டுணும். நோய் வர வைக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன நோய் வேணும்னு சொன்னீங்கனாலும் எப்படி வர வைக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு பிபி வேணும்னா அதை வர வைக்கலாம், டயபெட்டிக் வேணும்னா அதை வர வைக்கலாம், ஹெச்ஐவி வேணும்னாலும் வர வைக்கலாம். தனி நபராக இந்த அரசாங்கம் சொல்ற அல்லது இன்னைக்கு அறிவியல் உலகம் சொல்ற எந்த காரணிகளுமே இல்லாம ஹெச்ஐவி கிருமியை தானாகவே உருவாக்க முடியும், இண்டிவிஜுவலா உருவாக்க முடியும். அதுக்கான ஆய்வுகள்லாம் ரொம்ப முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்கு. இங்க நமக்கு வெளியில தெரியற விஷயம், இப்ப டிவியில பார்த்து ஒரு ஆன்மீக குருவை கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன், யார கண்டுபிடிக்க முடியும்? நமக்கு தெரியும் இல்லையா? டிவி பார்த்துதான் நான் வந்து ஒரு ஆன்மீக குருவை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு டிவியா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்ல பேப்பர் படிச்சுதான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா உண்மைக்கும் இந்த பெரும்பான்மைக்கும் கொஞ்சம் தூரம் அதிகம். எப்பயுமே டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிறது பூரா டூப்ளிகேட். நீங்க தேடி அலைஞ்சு வந்து சேர்ற இடம் தான் ஒரிஜினலா இருக்கும். எப்பயுமே தேடுதலோட இறுதியில தான் உண்மை கிடைக்கும். எந்திரிச்சோடனே வந்து அங்க நிக்குது அப்படின்னா ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட். உங்களுக்கு ரொம்ப எதேச்சியா யாரோ ஒரு நபர் மூலமாக ரொம்ப எளிமையா கிடைச்சிருச்சு உண்மைன்னா அது பெரிய கிஃப்ட். ஆனா பெரும்பாலான நபர்களுக்கு அப்படி கிடைக்கிறது இல்ல, பெரிய டிராவல், பல விதமான இழப்புகளுக்கு பின்னாடிதான் உண்மை பக்கத்துல வர முடியும்.